தகுடி செய்து குஜராத்தில் ஆட்சியை இன்றைக்கு தக்க வைத்திருக்கிறது பாஜக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மோடி என்ன பேசுகிறாருன்னா மோடியும் அதே தான் பேசுகிறாரு அதே அந்த சிறுபான்மையினருக்கு எதிரான அதாவது தீவிர பயங்கரவாதத்தை பாஜக வந்து ஒடுக்கி இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதுன்னு யார் சொல்கிறார் அப்படின்னா பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற இன்றைய தலைமை அமைச்சர் மோடி வந்து அதை பேசுகிறார் அமித்ஷா அங்கே பிரச்சாரம் செய்யும் போது அவர் முன்வைத்தது என்ன அப்படின்னா சிறுபான்மையினருக்கு நாம் வந்து ஒரு பயத்தை காட்டிட்டோம் சிறுபான்மையினரை வந்து நாம் சரியாக கையாண்டு இருக்கிறோம் எங்க குஜராத்தை பொறுத்தவரை நம்ம மற்ற மாநிலங்களையோடு பார்க்கும்போது பாஜக எப்படியாவது வந்து அது அந்த பகுதியில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அவங்கள வந்து கைப்பற்றுறது அதன் மூலமாக ஆட்சி அமைக்கிறது நடந்து கொண்டு இருக்கின்ற ஆட்சியை கவிழ்ப்பது இதெல்லாம் பாஜக திட்டமிட்டு தெளிவாக ரொம்பவே செய்கிறாங்க வேறு மாநிலங்களிலெல்லாம் வந்து இலவசத்தை எதிர்த்து கடுமையாக பேசுகின்ற இந்த உத்தமர் நரேந்திர மோடி குஜராத் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசங்களை பற்றி வாயை திறக்கலை ஆனால் அங்கே வந்து இலவசங்களை அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நம்ம பேசுறது என்பது காங்கிரஸை குறை சொல்றதுக்காகவோ அல்லது அவங்க மேலே ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கணுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஏன் வந்து இதில் கவனம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கலாம் இன்னும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வந்து கூடுதலாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து நமக்கெல்லாம் வருது அப்போ அங்கே கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தி இருக்கலாம் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அதில் வந்து காங்கிரஸ் தவறிவிட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இந்த குஜராத் மாடலை ஆபத்தான ஒரு குஜராத் மாடல் தேர்தலை இவர்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி எடுத்து சென்றால் என்னவாகும் நிலைமை இதுதான் இன்னைக்கு நம்ம முன்ன இருக்கிற கேள்வி ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை மதச்சார்பின்மையை ஜனநாயகத்தை அரசியல் அமைப்பை ஒட்டுமொத்தமாக குடியாட்சி முறையை அத்தனையும் குளி தோண்டி புதைத்து விட்டதனே சொல்லலாம் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாட்டா கூட பாஜக தான் அங்க ஆட்சி அமைக்குது இந்த அதிசயம் வந்து மோடி அமித்ஷா கூட்டணி ஆட்சியில தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது இவிஎம் மிஷின் இங்கதான் தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப வந்து இமாச்சல பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்களே அது மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒரு லாஜிக்கா கேள்வி கேட்பாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள் இல்லையா அனைவருக்கும் வணக்கம் இமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் குஜராத் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் இப்ப வந்துக்கிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நிலவரப்படி பார்த்தா ஏறத்தாழ முடிவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு குஜராத் தேர்தலை பொறுத்தவரை பாஜக வந்து கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே வந்து நிலைமை இருக்குது இமாச்சலப்பிரதேச தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்கிறது காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது ஏன்னா இதில் குஜராத்தில் நூற்றி எண்பத்தி இரண்டு தொகுதிகளில் ஏறத்தாழ நூற்றி ஐம்பத்தி எட்டு இடங்களுக்கும் மேலாக இன்றைக்கு பாஜக பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் அறுபத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடந்த அந்த தேர்தலில் ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காங்கிரஸ் இன்றைக்கி வெற்றி அப்போ இன்னும் வாக்கு எண்ணிக்கை இருக்கிறது அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை காட்டிலும் கூடுதலான இடங்களை இமாச்சலப் பிரதேசத்தில் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால அங்கே காங்கிரஸ் ஆட்சி அமைவது அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது ரைட் இப்போ இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் பாஜகவும் மாறி மாறி தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதனால் அங்கே வந்து இந்த ஒரு முடிவு வருது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய அதிசயமோ அல்லது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமோ இல்லை இருந்தாலும் கூட எல்லா மாநிலங்களில் நடக்கின்ற தேர்தல்களை பொறுத்தவரை பாஜக எப்படி அந்த தேர்தல்களை அணுகுகிறது எப்படி நடத்துது அல்லது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டங்களில் எப்படி வந்து ஆட்சியை பாஜக கைப்பற்றுகிறது எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாட்டா கூட பாஜக தான் அங்கே ஆட்சி அமைக்குது இந்த அதிசயம் வந்து மோடி அமித்ஷா கூட்டணி ஆட்சியில் தான் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் சிக்கலாக தான் தெரிந்தது ஆனால் நெக் டு நெக் தான் வந்து இமாச்சல பிரதேசத்துலையும் அந்த போட்டி இருக்கும் அப்படிங்கிறதான் கருத்துக்கணிப்பு முடிவுகளும் சொன்னது ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் கூடுதலான இடங்கள் காங்கிரஸ் வந்து பெறுகிறது அப்படிங்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குஜராத்தில் திட்டமிட்டு தான் வந்து தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள் பாஜக ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது ஏன்னா தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இரண்டு கட்டங்களாக குஜராத்தில் தேர்தல் நடத்தினதிலிருந்து எல்லாமே வந்து அவர்களுக்கான ஒரு ஒரு கிரவுண்டை வந்து கரெக்டாக அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தலையே அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க குஜராத்தில் அப்படிங்கிறதும் தெரியுது ஏன் இப்படி ஒரு சூழலில் அவங்க வந்து உருவாக்கணும் அப்படின்னா ஏற்கனவே குஜராத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பாஜக தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க குஜராத்து குஜராத்தை சேர்ந்த மோடி தான் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சரவையில் வந்து தலைமை அமைச்சராக இருக்காரு அதே குஜராத்தை சார்ந்தவர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு அமித்ஷா சரியா அப்போது இவ்வளவு ஒரு வளத்தோடு இருக்கும்போது ஏன் வந்து இவ்வளவு வேலைகளை செஞ்சு வச்சுட்டு அவங்க தேர்தல சந்திக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இழப்புகளை வந்து அந்த மக்கள் சந்திக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவே இந்த பாஜக ஆட்சியில் எந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கிறதோ இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன கஷ்டங்கள் எல்லாம் பாஜக ஒன்றிய ஆட்சியில் அனுபவிக்கிறாங்களோ அதே இது சற்றும் குறையாமல் குஜராத் மக்களுக்கும் அங்கே நடக்குது ஆனால் இதிலிருந்தெல்லாம் வந்து அந்த மக்களை திசை திருப்புவதற்காக பல்வேறு வேலைகளை பாஜக திட்டமிட்டு அங்கே செஞ்சுருக்காங்க வேறு மாநிலங்களிலெல்லாம் வந்து இலவசத்தை எதிர்த்து கடுமையாக பேசுகின்ற இந்த உத்தமர் நரேந்திர மோடி குஜராத் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இலவசங்களை பற்றி வாயை திறக்கலை ஆனால் அங்கே வந்து இலவசங்களை அறிவிக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போ இந்த ரெட்டை வேடங்கள் எல்லாம் போட்டு தேர்தல் ஆணையரை அவர்களுக்கு போல் வந்து ஒருத்தரை அங்கே போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த விதிமீறல்கள் அத்தனையும் வந்து செய்து ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னவோ பேசுகிறாங்க மதவாத கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறாங்க வேறொரு கட்சியினர் பேசும்போது நடவடிக்கை எடுக்கின்ற தேர்தல் ஆணையம் அதே இது பாஜக தலைவர்கள் பேசும்போது வாய மூடிட்டு அமைதியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட போகும்போது ஊர்வலமாக போறாரு பிரதமர் நரேந்திர மோடி இது வந்து தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இதே மாதிரி ராகுல் காந்தி வந்து ஓட்டு போடுறதுக்காக போயிட்டு ஒரு இடத்துல ஊர்வலமாக அவர் போய் ஓட்டு போட்டாருன்னா அது வந்து விதிமுறை மீறல் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆனால் அதே இது மோடி போனாருன்னா அதில் வந்து கேள்வியே கிடையாது ஏன்னா ஒரு தேர்தல் நடந்துகிட்ருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது என்பது விதி இல்லையா ஆனால் அதையும் மோடி செஞ்சார் இவ்வளவு தகுதித்தங்களை செய்து குஜராத்தில் ஆட்சியை இன்றைக்கு தக்க வைத்திருக்கிறது பாஜக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இவங்க தான் இவ்வளவும் செய்வாங்கன்னு தெரியும் நமக்கு ஆனா அப்படின்னா ஏன் எதிர்கட்சிகள் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு இருக்குது குஜராத்தில் பாஜக வந்து இவ்வளவும் செஞ்சிச்சு ரைட்டு இப்போ எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க பிரதான எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தான் அங்கே அப்போது காங்கிரஸ் வந்து என்ன செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது காங்கிரஸில் பேசும்போது குஜராத்தை பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து கவனம் செலுத்தவில்லை அப்படிங்கிறதும் நல்லாவே நமக்கு தெரியுது ஏன் கவனம் செலுத்தலைன்னா அங்கே பாஜக வந்து ரொம்ப பலத்தோடு இருக்காங்க மோடி இருக்கார் அமித்ஷா இருக்கார் அப்படி இப்படின்னு இருந்துட்டு போட்டுமே இதெல்லாம் ஒரு ஒரு இந்த பூதங்கள்லாம் காட்டி சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற மாதிரி ஏதோ மோடி இருக்கார் அமித்ஷா இருக்காருன்னு வந்து நம்ம பயந்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஒரு தேசிய கட்சி ஒரு தேசிய அளவில் இருக்கின்ற ஒரு கட்சி பாஜகவிற்கு மாற்று தேசிய அளவில் காங்கிரஸ் மட்டும்தான் அப்படின்னு வந்து இன்றளவும் வந்து அந்த கட்சியின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டினுடைய மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் தலைமையே காங்கிரஸே வந்து அறிவிக்காத ஒன்றை தமிழ்நாட்டினுடைய தேர்தலின் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் அன்றைக்கு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார் அப்போ இது எல்லாமே ஒரு ஒரு அவர் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை ராகுல் காந்தி ஒரு இளம் தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்பாடாக தான் அதை வந்து அவர் செய்தார் அது வந்து வடக்கில் இருக்கின்ற தலைவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க நமக்கு தெரியல அந்த கூட்டணி அமைப்பதில் இருக்கின்ற சிக்கல் இது அவர்களுக்கு இடையே இல் இருக்கின்ற அந்த ஒற்றுமையுமே இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு எதிர்மறையில் கொண்டு போய் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது குஜராத்தில் இப்போ என்ன பண்ண பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம வந்து பொறுப்பை வந்து தட்டி கழிக்கவே முடியாது ஏன்னா குஜராத் தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கே வந்து முன்மாதிரி குஜராத்தில் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் நாடாளுமன்ற தேர்தலையே வந்து எதிரொலிக்கும் அதுதான் நாடாளுமன்ற தேர்தலை தீர்மானிக்கும்னு பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க அப்போது அதை நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது இல்லையா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குஜராத் தேர்தலுக்கு ஒரே ஒரு நாள் தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார் இமாச்சல பிரதேசத்துக்கு அது கூட போகல அப்படின்றது இப்போ ராகுல் காந்தி அவர்களினுடைய நடைபயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எழுச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஒற்றுமைக்கான நடைப்பயணம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நிறைய இளைஞர்கள் வந்து அங்கங்கே வந்து அவரோடு கைகோர்த்து நடக்கிறாங்க நிறைய பேர் வந்து புதுசாக வந்து அவரை வந்து பார்க்குறாங்க எல்லாமே ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றத்தை கொண்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு போகிற வழியிலெல்லாம் வந்து ராகுல் காந்தி விதைத்து கொண்டே போகிறார் அப்போது நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா நம் நம்ம பேசுகிறது என்பது காங்கிரஸை குறை சொல்கிறதுக்காகவோ அல்லது அவங்க மேலே ஒரு கடுமையான விமர்சனங்களை வைக்கணுன்றது நம்மளுடைய நோக்கம் கிடையாது நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மதவாத கூட்டத்தை அடியோடு அழிக்கணும் அப்படிங்கிறது அது மதவாத கூட்டம் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஒரு மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்கின்ற காங்கிரஸ் என்பது ஆட்சிக்கு வர வேண்டும் இதுதான் நம்ம எல்லோரினுடைய ஒரு விருப்பம் அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம இதெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இது வந்து ஒரு நம்முடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை அப்போ என்னன்னா இவ்வளவு எழுச்சியோடு இருக்கின்ற இந்த ராகுல் காந்தியினுடைய நடைப்பை நம் கொண்டு வந்து சேர்த்து இருக்கின்ற இந்த ஒரு எழுச்சியை இந்த ஒரு ரிசல்ட்டை ஏன் வந்து அவங்க இந்த அந்த களத்துக்கு எடுத்துட்டு போக தவறிட்டாங்க குஜராத் தேர்தல் களத்துக்கு எடுத்துட்டு போக ஏன் தவறிட்டாங்க நம்ம வெற்றி பெற மாட்டோம்னாலும் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவ்வளவு வேறுபாடு வந்திருக்காது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி எட்டுக்கும் மேலே பாஜக கைப்பற்றுறாங்க அப்படின்னா அப்போ இவ்வளவு வேறுபாடு இருந்திருக்காதில்ல குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது இடங்களுக்கு மேலாக கடந்த தேர்தலில் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு வெற்றியவே வந்து அதாவது ஒரு வாக்கு எண்ணிக்கையே ஒரு தொகுதிகளையே வந்து காங்கிரஸ் வந்து கைப்பற்றி இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் அப்படி பார்க்கும் போது ஏன் வந்து இதில் கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கலாம் இன்னும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வந்து கூடுதலாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து நமக்கெல்லாம் வருது அப்போ அங்கே கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தி இருக்கலாம் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அதில் வந்து காங்கிரஸ் தவறிவிட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது

தெளிவாக வந்து பயன்படுத்துகிறது அப்ப இப்ப இமாச்சல பிரதேசத்திலும் அதுபோல நடந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம் ஏன்னா நிறைய ஒரு அதிக அளவிலான ஒரு எண்ணிக்கையில் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறதுனால சீட்டுகள் கிடைச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்காது இருந்தாலும் அந்த ஒரு இடத்தை நாம் ஏன் கொடுக்க வேண்டும் இன்னும் கூடுதலாக கவனம் இருந்திருக்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் அங்கே சென்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு இருக்கிறது சரி இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த குஜராத் தேர்தலை பொறுத்தவரை குஜராத் மாடல் குஜராத் மாடல் அப்படின்றது ஒன்று என்ன மா மாடல் அப்படின்னா இந்த தேர்தலில் ஒரு புதுவிதமான குஜராத் மாடலை வந்து அங்கே தேர்தல் களத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்து முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அவங்க முன்வைத்த குஜராத் மாடல் என்பது ஒரு போலியான குஜராத் மாடல் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு குஜராத் மாடல் அது அவங்க அந்த குஜராத் மாடலில் முன்வைத்த எந்த ஒரு விஷயமும் குஜராத்தில் நடக்கவே இல்லை அதுதான் உண்மை எல்லாமே அத்தனையும் போட்டோஷாப் அங்கே ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து போட்டாங்கன்னா அந்த மேம்பாலத்தை எங்க பார்க்க முடியுதுன்னா சைனாவில ஏதோ ஒரு நகரத்துல நம்மளால பார்க்க முடியும் அப்ப மொத்தமா போட்டோஷாப்ப வச்சு மட்டுமே குஜராத் மாடலை கட்டமைச்சு ரெண்டாயிரத்தி பதினால மோடியை கொண்டு வந்து பிரதமராக உட்கார வச்சாங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சமூக வலைதளங்கள் தான் அவர்களுடைய பெரிய பலமாக இருந்துச்சு அப்படித்தான் அந்த பொய்யான பரப்புரைகளின் மூலமாக தான் வந்தாங்க அது ஏதோ ஜும்லா அப்படின்னு கூட வந்து அந்த கட்சியினுடைய பெரிய தலைவராக இருக்கின்ற அவர் நிதின் கட்கரி அவரே வந்து ஒரு இதில் வந்து சொன்னார் அப்போ எல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் இதெல்லாம் வெறுமனை அரசியலுக்காக தேர்தலுக்காக தான் வாக்குக்காக தான் செஞ்சோம்ன்றார் அவங்களே ஒத்துக்கிறாங்க ரைட் அப்போது குஜராத்தை பொறுத்தவரை என்ன இப்போ ஒரு குஜராத் மாடல் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு அபாயகரமான குஜராத் மாடலை முன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் பிரச்சாரத்தை பாஜக மேற்கொண்ட விதம் இருக்கு இல்லையா அது ஒட்டு மொத்தமாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை மதச்சார்பின்மையை ஜனநாயகத்தை அரசியலமைப்பை ஒட்டுமொத்தமாக குடியாட்சி முறையை அத்தனையையும் குழி தோண்டி புதைத்து விட்டதுனே சொல்லலாம் புதைப்பதாக இருக்கிறதுன்னு கூட கிடையாது குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இனிமேல் அதுல மிச்சம் மீதி எதுவுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் என்னன்னா அமித்ஷா அங்கே பிரச்சாரம் செய்யும் போது அவர் முன்வைத்தது என்ன அப்படின்னா சிறுபான்மையினருக்கு நாம் வந்து ஒரு பயத்தை காட்டிட்டோம் சிறுபான்மையினரை வந்து நாம் சரியாக கையாண்டு இருக்கிறோம் எங்க குஜராத்தை பொறுத்தவரை அப்போ சிறுபான்மையினரை வந்து நாம் அடக்கி வைத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் அவர் வந்து பேசுறாரு அப்ப சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை உள்துறை அமைச்சராக அவர் வெறும் குஜராத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது குஜராத்தினுடைய ஒரு மண்ணின் மைந்தராக அவர் அப்படி பேசியிருந்தார் அப்படின்னா அதில் நம்ம எதுவும் இது பண்ணிக்க போகிறதில்ல அட்லீஸ்ட் ஒரு பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவராக பேசியிருந்தால் கூட ஓகே அதுவும் தப்பு தான் இருந்தாலும் அது ஓகே ஆனால் ஒரு உள்துறை அமைச்சராக அவரனே இந்தியாவிற்கே உள்துறை அமைச்சர் தானே குஜராத்துக்கு மட்டும் உள்துறை அமைச்சர் அவர் இன்னும் வந்து மோடி ஆட்சியில வந்து அங்க உள்துறை அமைச்சராக இருந்தார்ல உள்ளாட்சி துறையில அப்படி அவர் நினைச்சிட்டு இருக்காரா நமக்கு தெரியல அப்போ ஒரு உள்துறை அமைச்சர் இந்த ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தினுடைய பாதுகாப்பிற்கும் அமைதிக்கும் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத்தில் போய் சிறுபான்மையினருக்கு எதிராக நான் முன்னெடுத்திருக்கின்ற அரசியலை முன்வைத்து அவர் வந்து அந்த தேர்தலில் வாக்கு கேட்கிறார் ரைட்டா இன்னொரு பக்கம் மோடி என்ன பேசுறாருன்னா மோடியும் அதே தான் பேசுறாரு அதே அந்த சிறுபான்மையினருக்கு எதிரான தீவிர பயங்கரவாதத்தை பாஜக வந்து ஒடுக்கி இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதுன்னு யாரு சொல்றாரு அப்படின்னா ஒரு இந்துத்துவ பயங்கரவாதத்தை முன்வைத்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காவி பயங்கரவாதத்தை முன்வைத்து வன்முறைகளை தூண்டி நாடெங்கும் வன்முறை காடாக்கி கொண்டிருக்கின்ற பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கின்ற இன்றைய தலைமை அமைச்சர் மோடி வந்து அதை பேசுகிறாரு இந்த வேடிக்கை தான் வந்து நமக்கு வேடிக்கை வினோத விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு விளையாட்டை வந்து பாஜக அங்கே விளையாடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஒரு புல்டோசர் மாடல் அப்படின்னு யார் சொல்லலாம் உத்திரப்பிரதேசத்தில் சொன்னாங்க இல்லையா சிறுபான்மையினரினுடைய குடியிருப்புகளை அவர்களினுடைய அந்த கடைகளை வந்து புல்டோசர் வச்சு இடித்து தள்ளியது அங்கே இருக்கின்ற பாஜகவினுடைய ஆட்சி அதாவது அந்த சாமியார் வந்தால் பேர் என்னப்பா மோ யோகி 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 ஆதித்யநாத் சரியா அவருடைய அந்த மாடலை குஜராத்தில் போய் அவங்க முன்னெடுக்கிறாங்க தேர்தல் களத்துல புல்டோசரை வச்சு அதுல நின்னுகிட்டு வாக்கு கேட்கிறாங்க பாஜக காரங்க அப்போ அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க இங்கே எங்களை நீங்கள் வந்து வெற்றி பெற வச்சா இந்த புல்டோசர் தன்னோட வேலையை காட்டும் குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி அந்த புல்டோசர் தன்னுடைய வேலையை காட்டிச்சோ அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சோமோ சிறுபான்மையினருடைய குடியிருப்புகளை சிறுபான்மையினருடைய அந்த எனது உடைமைகளை நாங்கள் எப்படி வந்து தரைமட்டமாக்கினோமோ அதே மாதிரி இங்கேயும் செய்வோம் அப்படிங்கிறது தான் அந்த குறியீடு வந்து நமக்கு உணர்த்துச்சு அதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்டாங்க பாஜகவினர் அப்ப நீங்க வந்து என் ஒட்டுமொத்தமாக மதவாதத்தை அந்த குஜராத்தினுடைய மாடலாக இந்த ந தேர்தலில் வந்து முன்னிறுத்தி இருக்காங்க இப்போ இது வந்து நீங்க மற்ற பகுதிகளுக்கும் அடுத்த குஜராத் மாடல் அப்படின்னு எல்லா இடங்களுக்கும் நீங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு கடந்த காலங்களில் எடுத்து சென்றதை போல இந்த குஜராத் மாடலை இன்றைக்கு கட்டமைத்து தேர்தலில் அவங்க வந்து வெற்றியும் பெற்று இருக்கின்ற இந்த குஜராத் மாடலை ஆபத்தான ஒரு குஜராத் மாடல் தேர்தலை இவர்கள் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் எடுத்து சென்றால் என்னவாகும் நிலைமை இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னே இருக்கிற கேள்வி நமக்கு இருக்கின்ற ஒரு அச்சம் ஏன்னா இவங்கள் எதையும் செய்வதற்கு தயாரா இருக்காங்க தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு இடைத்தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் முலாயம் சிங் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவருடைய நாடாளுமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல் மெயின்புரி நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியில் அவருடைய மருமகள் டெம்பிள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இன்னொரு பக்கம் அது ஒரு குஜராத் மா இதுல வந்து உத்தரப்பிரதேசத்தில் யோகிக்கு கிடைத்த ஒரு பெரிய பின்னடை வந்து தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் ஜெயிக்கிறார்கள் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு பெரிய ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதியில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது வெறுமனே முலாயம் சிங்கிக்கங்க ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு அவரை வந்து மக்கள் வந்து கொண்டாடினாங்க அதனால் கிடைத்த வெற்றி என்பதோடு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகியினுடைய அரசுக்கு எதிரான ஒரு போக்கு அதனால் வாக்குகளாக மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து அதில் எடுத்துக்க முடியும் அப்போ மற்ற பகுதிகளெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து குஜராத்தில் இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் மாடலாக கொண்டு வர பார்க்கிறார்கள் இதில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் இவிஎம் மிஷினில் குறை சொல்கிறது வைக்கிறது இதெல்லாம் ரைட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவிஎம்மில் வந்து அவங்க ஒரு ஃப்ராடு தன பண்ண தான் செய்கிறாங்க நம்ம இந்த குஜராத் தேர்தல் இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலே பார்த்தோம் சும்மா வந்து அங்கே ஒருத்தர் வந்து சஃபாரி சூட் போட்டு அந்த இவிஎம் மிஷின் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தர் வராரு வந்து மெஷின் பக்கத்தில் இவ வந்துடுறாரு அதுக்குள்ளே அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு பீட் சத்தம் கேட்குது அவரே அமைக்கிறாரு அப்போ யார் ஓட்டு போட்டிருக்கா அந்த மக்களினுடைய வா வாக்குகளை யார் அங்கே வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இவ்வளவு பித்தலாட்டங்கள் தேர்தலில் வந்து பாஜக செஞ்சிருக்கு நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியாது காரணமாக காட்ட முடியாது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் இங்கே தான் தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ வந்து இமாச்சல பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்களே அது மட்டும் எப்படி நீங்க அப்படின்னு ஒரு லாஜிக்காக கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள் இல்லையா ஆனால் அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க ஆனால் என்னன்னா எல்லா இடத்திலும் இவிஎம் மிஷினை பாஜக இந்த மாதிரி முறைகேடாக பயன்படுத்துவது கிடையாது எந்த இடத்தில் அவர்களுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ எதில் வந்து அவர்களுடைய பலம் இருக்கிறதோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இவிஎம் மிஷினில் அவங்க ஒரு ஓட்டையை போட்டு ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் மற்ற பகுதிகளில் அதை வந்து வேறு மாதிரியாக அந்த ஒரு ஒரு விஷயங்களை வந்து அங்கே கொண்டு போகிறாங்க இப்போ கோவான்னால் அங்கே வந்து கிறிஸ்தவர்களை கையில் எடுத்து அவர்களுக்குடைய ஏதோ அரசு நாங்கள் தான் வந்து அவங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜி பாரதிய ஜீசஸ் பாட்சின்னு அங்கே போய் ஏமாத்தினாங்களே இந்த மாதிரியான ஃப்ராடுத்தனங்களை அந்த பக்கம் பாஜக பண்ணுறாங்க ஆக ஒட்டு மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் பாஜக செய்கிறது எல்லாமே வந்து என்னன்னு சொல்றது ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான வேலைகளை தான் வந்து பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த தேர்தலில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது தேசிய அரசியலை பொறுத்தவரை தேசிய அரசியலினுடைய நிலை என்பது இன்றைக்கு கவலைக்கிடமாக இருக்கிறது கவலைக்கிடமாக அப்படின்னா கட்சிகளுக்கு கவலைக்கிடம்னு நாங்கள் சொல்லலை ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்திற்கு கவலைக்கிடமான ஒரு நிலையாக இன்றைக்கு தேசிய அரசியலினுடைய நிலை இருக்கிறது மதச்சார்பின்மைக்கு கவலைக்கிடமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு கவலைக்கிடமான நிலையை இன்றைக்கு இந்த தேசிய அரசியல் களம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இதை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பெரும் பொறுப்பு அப்படியே தலைகளாக மாற்ற வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு தேசிய அரசியலில் இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு இருக்கின்றது அந்த கட்சிகளினுடைய தலைவர்களுக்கு இருக்கிறது யார் நம்முடைய பொது எதிரி அப்படிங்கிறத ரொம்ப கவனம் பலமா இருக்கணும் இப்ப ஆம் ஆத்மி குஜராத்ல போது ஒரு ஆறு சீட்டை பிடிச்சி என்ன பண்ண போறாங்க ஒண்ணுமே பண்ண பண்ண போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது வெறுமனை ஊழல் எதிர்ப்பை மட்டுமே வைத்து ஒரு கட்சி வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்க முடியாது ஒரு மாநிலத்திலேயே நீடிக்க முடியாதுன்னு சொன்னா தேசிய அளவில் எப்படி வந்து அவர்களால் நீடிக்க முடியும் ஒரு இந்த காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதை மாதிரி பஞ்சாப்ல வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்றதுனால அவங்க மற்ற மற்ற மாநிலங்களுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓவைசி போன்ற நபர்கள் இவர்களால் என்ன ஆகுதுன்னா ஒரு பொது எதிரியை நாம் தப்பிக்க வைத்து விடுகிறோம் இதை வந்து தயவு இந்த இவங்க இந்த தேசிய கட்சிகளில் இருக்கின்றவர்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இந்த நாடு காப்பாற்றப்படும் நன்றி வணக்கம்